வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கால்குலேட் ஏரியா ஆஃப் தி டக்ட். ஓகே, ஹவு டு கால்குலேட் ஏரியா ஆஃப் தி டக்ட், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டக்டில் வந்து ஸ்கொயர் டக்ட் இருக்குது, ரெக்டாங்குலர் டக்ட் இருக்குது, சர்க்குலர் டக்ட் இருக்குது. ஸோ டக்ட் பொதுவாக எதுக்கு, பொதுவாக இந்த மாதிரி டக்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது இந்த டக்ட் நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்னா, ஏசி டக்ட் சரிங்களா, ஹச்விஏசி சிஸ்டத்தில் இருக்கிற ஏசி டக்ட். அப்படி என்னன்னா ஃப்ரெஷர் டக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷர் டக்ட் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அது ஏரியா வந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷீட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, அது இப்போ சப்போஸ் வந்து எவ்வளோ ஏரியான்னு கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் உங்களுடைய ஏஹெச் ரூம்லேருந்து உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒரு 1000 ஃபீட்டில் இருக்குது, ஒரு 100 ஃபீட்டில் இருக்குதுன்னா அதுக்கு ஏரியா, அதுக்கு வந்து ஷீட்லாம் வாங்கி நீங்கள் தான் கால்குலேட் பண்ணி நீங்கள் தான் வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு டக்டு நான் வச்சுக்கிங்க. ஸோ ஸ்கொயர் டக்டும் இப்படி தான் இருக்கும், பட் ஸ்கொயர் டக்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லா சைடுமே, ஐ மீன் 4 சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். பட் ஆனால் ரெக்டாங்குலர் சைடில், ரெக்டாங்குலர் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஏஏ டேஷ் பிபி டேஷ்னு பண்ணியிருக்கேன். பாட்டம் அப்படின்னா ஏ டேஷ், அதை பாட்டம்னா இந்தோட பாட்டம் ஏ டேஷு, டாப் அப்படின்னா ஏ டேஷு, லெஃப்ட்டு, லெஃப்ட்டு மீன்ஸ் இந்த பக்கம், ஐ மீன் இந்த பக்கம் இருக்கிறது வந்து லெஃப்ட்னா இப்படி லெஃப்ட் இல்லை, ஸோ இந்த பக்கம் டைரக்ஷன் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இது, ஸோ அது வந்து பி பி, இதுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்குது பி டேஷ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்டாங்குலர் அப்படின்னா ஏ சீக்குவல் டு ஏ டேஷ், பி சீக்குவல் டு பி டேஷ், ஸ்கொயர்னா ஏ சீக்குவல் டு ஏ டேஷ் ஈக்குவல் டு பி சீக்குவல் டு பி டேஷ்ன்னு சொல்லி எல்லாமே காமனாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சின்ன இதில் படிச்சது தான். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ரெக்டாங்கிள் அண்ட் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஸ்கொயர், இதை நீங்கள் படிச்சிருக்கிறது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் டக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்கொயரில் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே வந்து எல்லா ஏரியா எல்லாமே காமனாக தான் இருக்கும், பட் 4 சைட்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டக்ட் நான் வச்சுங்க. ஓப்பன் டக்ட்னா ஃப்ரண்ட் சைடு ஓப்பன், பேக் சைடு ஓப்பன், இந்த சைடும் ஓப்பன், இந்த சைடும் ஓப்பன், மீது இருக்க 4 சைடு இருக்கும், 1, 1, 2, 3, 4, இந்த 4 சைடு இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த 4 சைடுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா, ஒரு சைடு கண்டுபிடிச்சி இன்ட்டு 4 போட்டிங்கன்னா இதோட ஸ்கொயர் டக்டோடய உங்களுக்கு ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து 100 ஃபீட் லெங்க்த்துன்னு நான் அசியூம் பண்ணியிருக்கேன். இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட், வித்துன்னு சொல்லுங்கள் இல்லை ஹைட்டுன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு இது ஃபஸ்ட்டு செக்ஷன் சரிங்களா, இதோட செக்ஷனுடைய இது எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெங்க்த்துன்ட்டு வித்து, லெங்க்த்து வந்து 50 அண்டு வந்து வித்து வந்து 4. ஸோ 50 × 4 × 4, ஏன் 4 போடுறோம் அப்படின்னா மொத்தம் 4 சைட்ஸ் இல்லை ஸ்கொயரில். ஸோ அப்போ வந்து 4 போட்டிருக்கேன். இது 50 × 4 வந்து 200 × 4 போட்டிங்க அப்படின்னா 800. ஸோ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் டக்ட் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டெட்னா எப்படி இருக்கும், ரெக்டாங்குலர் டெட்னா நான் சொல்லியிருக்கேன் ஆப்போசிட் சைஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா. ஸோ ஆப்போசிட் சைஸ் ஆர் ஈக்குவல் சொல்லியிருக்கேன்னா, இங்கே ஒரு 2 சைடுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும், இங்கே ஒரு 2 சைடுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சீக்குவல் ஏடாஸ் ஈக்குவல் டு 4, ஒரு இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அசியூம் பண்ணியிருக்கேன், இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அப்ளை பண்ணுங்கள், 2 × லெங்க் காமன் தான், ஏன்னா டக்டோட லெங்க்த்து நான் 50 ஃபீட்டுன்னு எல்லாத்துக்குமே 50 ஃபீட் தான், வித்து மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வித்து வந்து ஒரு சைடுக்கு 4 யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு வித்து வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 50 × 4 × 200 × 2, இது வந்து 50 × 2 × 2. ஸோ பண்ணிங்கன்னா 100 × 2 வரும், இது எல்லாத்தையும் பண்ணிங்க அப்படின்னா 400 × 200 × 600 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வரும். ஸோ இதான் வந்து ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் டக்ட். இதே வந்து நீங்கள் சர்க்குலர் டக்ட் அப்படின்னா, ஸோ சர்க்குலர் டக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்குலர் டக்டோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, லெங்க்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் வேணும் அப்படின்னா டயாமீட்டரில் பாதி தானே ரேடியஸு. ஸோ அப்போ வந்து டயாமீட்டர் ÷2 போட்டிங்க அப்படின்னா 4 ÷2 போட்டிங்கன்னா 2 இதோட ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் டக்ட் அப்படின்னா அது வந்து 2πr. ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் டக்ட் அப்படின்னா 2πr × L × லெங்க்த்து போட்டிங்க அப்படின்னா அதான் வந்து ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் டக்ட். ஸோ 2 பையோட பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14 சரிங்களா, இது வந்து காமன், 3.14 இன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து 2 சொல்லியிருக்கேன், 2 ஃபீட் லெங்க்த்து இங்கே சொல்லியிருக்கேன், எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா 50. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 628 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது வருது சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்கொயரோட ஒரு டக்டோடைய ஸ்கொயரு, ரெக்டாங்குலர் அண்டு இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஸ்ட்ரெயிட் டக்ட் தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா, இது எல்லாமே ஏரியாவோட ஸ்ட்ரெயிட் டக்ட் இருந்ததுனா தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதிலே வந்து டக்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆஃப்செட் இருக்கும், ரெடியூசர் பெண்ட் இருக்கும், அடுத்தது வந்து ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், எல்போ இருக்கும். ஸோ அதுக்கெலாம் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக அங்கே பாருங்கள் ஜிஇ டக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கால்வனைஸ்டு அயன், கால்வனைஸ்டு அயன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹச்விஏசி சிஸ்டத்தில் ஏர், ஐ மீன் கூல் ஏரை வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து இன்சுலேஷன், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரல் ரப்பர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. எம்எஸ் டக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வெண்டிலேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெண்டிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாஸ்ட் சிஸ்டம்லாம் இருக்குது தெரியுங்களா, கிச்சன் எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தில் எம்எஸ் டக்ட் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் வெண்டிலேஷனுக்கு ஜிஐ யூஸ் பண்ணுவாங்க. பட்
அதோட கேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி திக்னஸ் நம்மளுக்கு வந்து திக்னஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து எதை பொறுத்துனா சிஎஃப்எம் நீங்கள் எவ்வளோ அனுப்புறீங்களோ அதை பொறுத்து அதோட திக்னஸ் மாறிக்கிட்டே வரும். 16 கேஜா, 20 கேஜா, 22 கேஜா மாறிக்கிட்டே வரும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக்டோட டிசைன் கூட நீங்கள் பண்ணலாம். எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு மூணு மெத்தட் இருக்குது. வெலாசிட்டி ரிடக்ஷன் மெத்தட், ஈக்குவல் ஃப்ரிக்ஷன் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் ரீகெயின் மெத்தட் இருக்குது. இதில் ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ரிடக்ஷன் மெத்தட் தான். ஸோ வெலாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே போகணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக் சைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவு டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் டக்ட், ரெக்டாங்குலர் டக்ட் அண்ட் சர்க்குலர் டக்ட் அப்படின்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ உங்களுக்கு ஏதாவது லைக் போகிற மாதிரி இருந்தால் ட்ராப் ஏ கமெண்ட் அண்ட் ஏதாவது கமெண்ட் போகிறதா இருந்தால் லீவ் ஏ கமெண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை.